குடிநீர் பிரச்சனையை தீர்க்க புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தகவல்களை பகிர்கிறார். யோகேஸ்வரன் தகவல்களை பகிருங்க. தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு தேவையான உரிய நடவடிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில திமுக தலைமையிலான அரசு மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் வசதியை கூட ஏற்படுத்தி தராமல் மிகவும் மெத்தனப்போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என்றும் தமிழகத்தில் பரவலாக அநேக இடங்களில் தற்போது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் குடிநீருக்காக காலி கூடங்களுடன் சாலையில் நின்று போராடி வருகின்ற செய்திகளை தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் நாள்தோறும் வந்த வண்ணம் இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மேலும் இதனை நிரூபிக்கின்ற வகையில பரமக்குடி அருகே சேமனூர் கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டு இன்று வரை அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருப்பதாக சொல்லி மக்கள் வேதனைப்படுகின்றனர் என்றும் குடிநீருக்காக விநியோகம் செய்யப்படுகின்ற காவிரி நீரை பயன்படுத்த வேண்டுமானால் சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீரை எடுத்து வருகின்ற அவலம் என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லி வேதனை தெரிவிக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இந்த காவிரி நீரானது 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே வருவதாகவும் அதிலும் குறிப்பிட்ட நேரத்தில் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்பதால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதாக இப்பகுதி மக்கள் மிகவும் கவலைப்படுகின்றனர் என குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். எனவே பூட்டி கிடக்கக்கூடிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அறிக்கையின் மூலமாக தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறார். அதே நேரத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் கோடை காலம் வரும் முன்னரே அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடு கலந்து ஆலோசித்து அதற்கான முன்னேற்பாடுகளை ஆராய்ந்து அரசு அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை முன்கூட்டியே கொடுத்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். இதன் மூலம் மக்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியானது. குறிப்பாக குடிநீர் பற்றாக்குறை உள்ள வறண்ட பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளை முறையாக பராமரித்து தேவையான அளவுக்கு நீர் சேமிப்பு செய்து பராமரிக்கப்பட்டது. புதிய வீராணம் திட்டத்தின் மூலமாக சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளின் குடிநீர் தேவை முற்றிலும் பூர்த்தியானது என்றும் ஒரு சில பகுதிகளில் மக்களுக்கு தேவையான குடிநீர் லாரிகள் மூலமாக எடுத்து சென்று மக்கள் வசிக்கும் இடங்களிலே வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் இன்றைய ஆட்சியில் அதுபோன்ற எந்த செயலும் நடப்பதாக தெரியவில்லை. மேலும் திமுகவினர் நிர்வாக திறமையின்மையால் மக்கள் எவ்வித பலனும் கிடைக்காத ஒரு பொழுதுபோக்கு அரசாகத்தான் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றது என்பதையும் அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்காகவா இந்த மக்கள் வாக்களித்தனர்? இதைத்தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி இன்றைக்கு திராவிடம் என்ற சொல்லிக்கே மரியாதை இல்லாத வகையில் இந்த ஆட்சியாளர்களின் செயல்பாடுகள் அமைந்துவிட்டது என்றும் திமுகவினரின் இதுபோன்ற செயல்பாடுகளை உண்மையான திராவிட இயக்க பற்றாளர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தமிழக மக்களின் தாகத்துக்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் தவிக்கும் இந்த துர்பாக்கிய நிலையை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள அனைத்து பகுதிகளிலும் லாரிகள் மூலமாக குடிநீர் வழங்க உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொள்வதாகவும் திமுக தலைமையிலான அரசு குடிநீர் போன்ற மக்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதுபோன்ற கோடை காலங்களில் குடிதண்ணீர் கூட இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு குடிநீர் கிடைக்க செய்வது ஒரு அரசின் தலையாய கடமையாகும் எனவும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். எனவே தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தேவையான உரிய நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு வலியுறுத்தல் என்பதை வழங்கியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.